வணக்கம், வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல். சுரக்காய் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதை செய்கிறதுக்கு கால் கப் பாசிப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். கழுவிட்டு இது கூட காரத்துக்கு 5 பச்சை மிளகாய், 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1 தக்காளி, தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்க சுரக்காய் அதையும் சேர்த்து, இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அரை டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா சரியாக இருக்கும். நிறையா தண்ணி தேவையில்லை. தக்காளி, வெங்காயம், சுரக்காய் எல்லாத்துலேயுமே வேகும்போது கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குக்கரை மூடி 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு, இது இருக்கட்டும். இப்போது சுரக்காய் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை தாளித்து எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நிறையா இல்லை. இதில் இன்னும் உப்பு சேர்க்கலை. சுரக்காய் பச்சையாக போடும்போதே நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா அளவு தெரியாது, நிறையா உப்பு போட்டுருவீங்க. வெந்ததுக்கப்புறம் கலந்து விட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இது கூட அரைச்ச தேங்காயும் சேர்த்து கலந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் இதில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இப்போ இதை தாளித்து எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்து, இதோட 1 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சுரக்காயில் காரம் பத்தலைன்னா 2 அல்லது 3 மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து இதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். மல்லி இலை எண்ணெயில் வதக்கிட்டு சேர்க்கும்போது கலர் மாறாமல் பச்சையாகவே இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு, இதை கூட்டோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துடலாம். அவ்வளவுதான், சுவையான சுரக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் இல்லாமலும் செய்யலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் தேங்காய் சேர்க்கலைன்னா எண்ணெயில் கடுகு போடுறீங்க இல்லையா, அதே நேரத்தில் சீரகத்தையும் சேர்த்து அதோட தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.